காரணம் உடல் உஷ்ணம். உடல் உஷ்ணம் அதிகமா இருந்தாலும் ரத்த சோகை இருக்கும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமா ஏற்படும். மேலும் நம்ம சாப்பிடுற ஃபுட் அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸ் இருந்தாலும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மெயினா டிப்ரெஷன் அதிகமா இருக்கிற பெண்களுக்கும் இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்கும் பெண்களுக்கும் வெள்ளைப்படுதல் அதிகமா ஏற்படும். மேலும் நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமா எடுக்கிறதுனாலும், உடுத்தும் ஆடைகள் லெக்கிங்ஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரியான டைட்டா ட்ரெஸ் பண்றதுனாலையும் இந்த காலத்துல வெள்ளைப்படுதல் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தயிர் மாதிரி அதிகமா ஸ்மெல் வரும், பேக் ஓடரோட இருக்கும். ஒரு சிலருக்கு லைட் கிரீன் கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். ப்ரௌன் கலர்ல இருக்கும் போது ஒரு சிலருக்கு இன்ஃபிளமேஷன் இருந்தாலோ, கேன்சர் செல்ஸ் இருக்கும் போது, ஃபைப்ராய்டு இருக்கும் கண்டிஷன்ல அவங்களுக்கு ப்ரௌன் இல்ல ரெட் கலர்ல வர சான்சஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு எல்லோ கலர்ல இருக்கும், பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ எந்த நிறத்துக்கு இருந்தாலும் முதலில் நீங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கலர் சேஞ்சஸோ இல்ல ஒரு பேக் ஓடரோட இருக்கும்போது கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியே ஆகணும். நிறைய பெண்கள் இது வெள்ளைப்படுதல் இருக்கும்போது வெளியில சொல்லாம அவங்களுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருப்பாங்க. சரி, வெள்ளைப்படுதல் இருக்கும்பொழுது என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம வீட்டிலேயே சாப்பிடலாம் அப்படின்றத நான் சொல்றேன். காலையில நீங்க எந்திரிச்சோடனே இளநீர்ல வெந்தயம் போட்டு சாப்பிடலாம். சுத்தமான சந்தனம் இருக்கிற சந்தன கட்டியை இறைச்சி இளநீர்ல கலந்து சாப்பிட்டு வரலாம். கீழாநெல்லியை மோர்ல அரைச்சி சாப்பிட்டு வரலாம். அருகம்புல்லோட அரசு இலை கொழுந்து இரண்டும் கொட்டைப்பாக்கு அளவு அரைச்சி மோர்ல கலந்து சாப்பிட்டு வரலாம். உளுந்து மிகவும் நல்லது. இப்போ உளுந்து நீங்க சாப்பிடும்போது வெள்ளைப்படுத்தல் இருக்கிற பெண்களுக்கு மெயினா இடுப்பு வலி, உடல் சோர்வு, கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சாலுமே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல உளுந்து நீங்க களியாவோ கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாலோ உடலுக்கு நல்ல வலிமை தரும். அது மட்டும் இல்லாம இன்னொன்று வெந்தயம், வெந்தயமும் நல்லெண்ணையும் சேர்த்து வெந்தய களி சாப்பிட்டு வரலாம். அரசு இலையை நீங்க மோர்ல கலந்து குடிச்சிட்டு வரலாம். நெல்லிக்காய் உணவில் டெய்லி ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. வெந்தய கீரை, வல்லாரை கீரை இது ரெண்டுமே பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை கண்டிப்பா குறிக்கும். இன்னொன்னு அனைவருக்குமே தெரிஞ்சதுதான், கற்றாழை. நீங்க கற்றாழை ஜெல் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தாலும், மோர்ல கலந்து கற்றாழையை குடிச்சிட்டு வந்தாலும் வெள்ளைப்படுதல் கண்டிப்பா குணமாகும். இதையும் தாண்டி வெள்ளைப்படுதல் நிறைய பேருக்கு இருக்குன்னா நீங்க அதுக்கு கண்டிப்பா மருத்துவம் எடுக்கிறது சிறந்தது. இதை வந்து உதாசீனப்படுத்தாமலோ இல்லை வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தயவு செய்து நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி உடனடியாக இதை வந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்லை ஒன்று. நன்றி.